வெல்கம் டு அருண் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பாலிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரியாம்பிள், அப்புறமேட்டு யூனியன் டெரிட்டரிஸ், இதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி போலீஸ், அசஸர், டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்கெல்லாம் பாலிட்டி ரொம்ப 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 முக்கியம். அதோடய வெயிட்டேஜ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ பாலிட்டி கிளாஸஸை மட்டும் ரெகுலராக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நாம் ப்ரியாம்பிள், இது பாலிட்டியோட ஹெட்டிங், ஒரு இன்ட்ரொடக்ஷன், அப்புறமேட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எல்லாமே பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட 4 கிளாஸ் வந்து நான் அதுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப லிமிட்டடு டைம் எடுத்து, சாரி, லிமிட்டடு போர்ஷன் வித் ஹை டைம் எடுத்து உங்களுக்கு நான் கிளாஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த கிளாஸ்லாம் பார்க்காதவங்க அந்த கிளாஸை போய் பார்த்து மேக் யூஸ் ஆஃப் இட், சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ப்ரியாம்பிள், இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ப்ரியாம்பிளோட இமேஜை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க, சரிங்களா? நம்மள பல பேர் அதை பார்க்குறது கூட இல்லை, அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஸோ இதுதான் நம்ம ப்ரியாம்பிளோட இமேஜ், த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரியாம்பிள். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் 7 மெம்பர் கமிட்டி, 7 பேர் கொண்ட குழு, வரைவு குழு எழுதின அந்த இண்டெக்ஸ் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இன்ட்ரடக்ஷன் முகப்புரை. ஸோ இதுதான் அது. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களாகிய நாங்கள். இதில் பாருங்கள், ஒரு டேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டேட்டு, 26th November 1949. ஸோ இந்த தேதியில் தான் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து, இந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து இந்த தேதியில் தான் நம்மளோட ப்ரியாம்பிளை ஒருமனதாக ஏற்றுக்கிட்டாங்க, சரிங்களா? அதில் வார்த்தைகள் என்னென்ன இருக்குது பாருங்கள், சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் என்னென்ன வார்த்தைகள் இருந்தது, இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, பிற்காலத்தில் எப்போ என்னென்ன வார்த்தைகளை சேர்த்திக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த இமேஜ், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த தேதி ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், 26th November 1949. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், ஒரு தடவை இந்த இமேஜை நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். எஸ், ஸோ முகப்புரை, ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது, இப்போ நம்ம வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனை, இப்போ ஒரு புக் எழுதலாம், அந்த புக்கில் இண்டெக்ஸ் பேஜ் இல்லாமையும் புக் எழுதலாம், இண்டெக்ஸ் பேஜ் வச்சும் புக் எழுதலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம அரசியல் அமைப்பு வந்து ஒரு இண்டெக்ஸ் பேஜ், இண்டெக்ஸ் பேஜ்னால் வந்து ஒரு முன்னுரை பக்கம், ஸோ முன்னுரை பக்கம் கொண்டு கான்ஸ்டியூஷன் எழுதலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்தாங்க. ஸோ இதை யாரை பார்த்து, இப்போ நம்ம எது பண்ணாலுமே யாரோ ஒருத்தரை பார்த்து தானே பண்ணியிருப்போம், ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து எங்கேயோ ஒன்று எடுத்து தானே பண்ணியிருப்போம். அந்த மாதிரி நமக்கு இந்த ப்ரியாம்பிள், முகப்புரை அப்படிங்கிறதுக்கு நம்ம யாரை பார்த்து இதை பண்ணணும் அப்படின்னா அமெரிக்காவை பார்த்து தாங்க பண்ணோம். முகப்புரையில் தொடங்கும் முதல் அரசியல் அமைப்பு அமெரிக்க அரசியல் அமைப்பு. அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு முகப்புரை, ப்ரியாம்பிள் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தது. அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் வாஸ் அ ஃபஸ்ட்டு டு பிகின் வித் ப்ரியாம்பிள். அதுக்கப்புறம் நிறைய நாடுகள் கொண்டு வந்துட்டாங்க, இந்தியா உட்பட. ஆனால் முதல்ல கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். அவங்களுக்குன்னு ஒரு அரசியல் அமைப்பு கொடுத்து அதுக்கு ஒரு முகப்புரை, ஒரு ஃபஸ்ட்டு பேஜ், ஒன்று இண்டெக்ஸ் பேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி அதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடும். இப்போ பாருங்களேன், அந்த பேஜ் பாருங்களேன். ஸோ செக்யூலர், சாவரன், இது வந்து ஒரு சின்ன ஒரு இண்டெக்ஸ் பேஜாக இருந்தாலும் ரொம்ப அழகான ஒரு வார்த்தைகளை கொண்ட இண்டெக்ஸ் பேஜ், சரிங்களா? எல்லாமே இருக்கும். லிபர்ட்டி, தனி மனித சுதந்திரம், ஈக்குவாலிட்டி. ஸோ லிபர்ட்டி வேறு, ஈக்குவாலிட்டி வேறு, ஃப்ரிட்டர்னிட்டி வேறு, ஜஸ்டிஸ் வேறு. ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பெரிய ஒரு இடத்தையே, பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, பெரிய ஒரு வார்த்தையவே கொடுத்துருக்கு, பெரிய ஒரு வார்த்தைக்கான அர்த்தம். ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்கள், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரிட்டர்னிட்டி. ஸோ இது எல்லாமே பெரிய ஒரு அர்த்தத்தை கொண்ட வார்த்தைகள், சரிங்களா? இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றாவே இன்டெப்த்தாக இன் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ அப்போது அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு ப்ரியாம்பிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தது. ஸோ நம்ம அதை பார்த்து தான் நம்மளும் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்புக்கு இதை வச்சுக்கிட்டோம், ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இங்கிலீஷில் த டேர்ம் ப்ரியாம்பிள் ரெஃபர்ஸ் டு இன்ட்ரடக்ஷன், ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் நான் சொன்ன மாதிரி, ஓகேவா? முகப்புரை என்றால் முன்னுரை என்று அர்த்தம். ஸோ இப்போது அந்த கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற தேதி என்னது, 26th November 1949. ப்ரியாம்பிள் வாஸ் அடாப்டட் ஆன்
26th November 1949 இதை நம்ம பார்த்துக்கணும் சரியா பிரியாம்பிள் வந்து எப்பொழுது அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 26th November 1949 அப்போ தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டச்சு இது எப்போ நடைமுறைக்கு வந்தது எஸ் 26th January 1950 அதாவது குடியரசு தினத்தப்போ தான் இது நடைமுறைக்கு வந்தது ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் வேறு நடைமுறைக்கு வந்த தினம் வேறு ஸோ இதை நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க அந்த அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலனா அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க சரியா நெக்ஸ்ட்டு ஸ்லைட் போகிறேன் கீவேர்ட்ஸ் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா கான்ஸ்டியூஷனில் எத்தனை கீவேர்ட்ஸ் இருந்தது அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க சாவரன் இறையாண்மை அப்படின்னா என்ன பாருங்கள் இந்தியா இஸ் நாட் டிபெண்ட் டு எனி அதர் டொமினியன் இந்தியா எந்த நாட்டையும் சார்ந்ததல்ல இந்தியா எந்த நாட்டுக்கும் கீழும் அல்ல இதுதான் ஃபஸ்ட்டு வார்த்தையே சாவரன் நேஷன் இந்தியா இஸ் அ சாவரன் நேஷன் இந்தியா வந்து இது இண்டிபெண்ட் வாங்கிட்டோம் ஓகேவா இந்தியா வந்து ஒரு இண்டிபெண்ட் கண்ட்ரி ஆனால் August 15, 1947 முன்னாடி வரைக்கும் இந்தியா இஸ் அ டிபெண்ட் கண்ட்ரி யாரை டிபெண்ட் பண்ணியிருந்தோம் இந்தியா அது பிரிட்டிஷை டிபெண்ட் பண்ணி இருந்தோம் ஏன்னா அவங்க பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றிட்டு இந்தியாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ மொதல் வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா இஸ் அ சாவரன் நேஷன் அடுத்து பாருங்கள் டெமோக்ரட்டிக் டெமோக்ரட்டிக்னு என்னங்க மக்களாட்சி ஓகேவா இப்போது மக்களாட்சி அப்படின்னா என்ன அப்படின்னா சுப்ரீம் பவர் உச்சபட்ச அதிகாரம் யார் கையில் இருக்குது மக்கள் கையில் மக்களாகிய நம்ம கையில் தான் இருக்குது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு பண்ணி நம்ம தான் அதிகாரிகளையே தேர்வு செய்கிறோம் ஸோ அதை கரெக்டாக பயன்படுத்தினா உச்சபட்ச அதிகாரமே நம்ம கையில் தான் இருக்குது இப்போது சார் இப்போ எல்லா நாட்டிலையுமே மக்கள் தானே ஓட்டு போட்டு தீர்மானிப்பாங்க அப்படின்னா அப்படி இல்லை சரிங்களா இப்போ அடுத்து பாருங்கள் ரிப்பப்ளிக் ரிப்பப்ளிக் அப்படின்னா குடியரசு டெமோக்ரட்டிக் பாலிட்டிஸ் ஆஃப் டூ டைப்ஸ் இந்த ஜனநாயக அரசியல் முறை வந்து இரு வகைப்படும் என்னென்னு பாருங்கள் எஸ் மொனார்கி ரிப்பப்ளிக் அப்படின்னு இரு வகைப்படும் ஸோ இப்போ மொனார்கி அப்படின்னா அரசர்கள் அரசிகளுக்கு கீழே அந்த நாடு செயல்படும் ஒரு எடுத்துக்காட்டாக பிரிட்டன் அப்படி தான் செயல்பட்டுட்டு இருந்தது ஓகேங்களா பிரிட்டன் வந்து அரசன் அரசிக்கு கீழே தான் இன்னி வரைக்குமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ பாருங்கள் ஆனால் ரிப்பப்ளிக் அப்படின்னா நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர் நாட்டின் தலைவராக இருப்பார் இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட தலைவர் வந்து யாருங்க குடியரசுத் தலைவர் சரிங்களா அவரை வந்து மறைமுகமாக நம்ம தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் நேரடியாக நம்ம பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம் ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு போட்டு ஸோ அந்த மாதிரி இந்தியா வந்து ஒரு குடியரசு ரிப்பப்ளிக் கண்ட்ரி ஸோ இப்போ அதை வந்து நாம் வந்து மக்களாகி நாம் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் ஆனால் நம்ம வந்து இன்டைரக்டாக தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா இப்போ குடியரசுத் தலைவர் வந்து யாருமே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது கிடையாது ஓட்டு போட்டு எடுத்தவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர் இன்டைரக்டாக ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம அப்கமிங் கிளாஸஸில் இன்னமுமே கிளியராக பார்க்கலாம் பிரசிடெண்ட் பார்லிமெண்ட் ப்ரைம் மினிஸ்டர் இவங்க எல்லாத்துக்குமே தனித்தனி சாப்டர் இருக்குது ரெகுலராக வீடியோவை பாருங்கள் அப்கமிங் கிளாஸஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரியா இப்போதைக்கு வார்த்தைக்கான அர்த்தம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க ரிப்பப்ளிக்னா என்ன டெமோக்ரட்டிக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் ஜஸ்டிஸ் நீதி இந்த ஜஸ்டிஸ்க்கு இன்னொரு ஒரு தமிழ் வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை என்ன அப்படின்னா நடுநிலைமை நடுநிலை ஸோ இப்போ அந்த நடுநிலையை வந்து எப்படியெல்லாம் கொடுக்கலாம் இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு ரிசர்வேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் நடுநிலையில் இல்லை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் கிடையாது ரிசர்வேஷன் கொடுப்பதின் மூலியமாக நான் நடுநிலையில் நிற்கிறேன் ஓகேவா பசிக்கிறவனுக்கு ஒரு பிஸ்கெட்டும் பசிக்காதவனுக்கு வேறு ஒரு எண்ணிக்கையிலான பிஸ்கெட்டும் தான் கொடுக்க முடியும் நான் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் நடுநிலையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரே வகையான பிஸ்கெட் கொடுத்தனா அந்த இடத்துல நான் நடுநிலை தவறுறேன்னு அர்த்தம் ஸோ அதை இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் ஸோ அந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுப்பதின் மூலியமாக நான் நடுநிலை கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இப்போ இந்த நடுநிலைமை வந்து மூணு வகையாக பிரிச்சுக்கலாம் என்னென்னு பாருங்கள் சோஷியல் ஜஸ்டிஸ் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் ஃபஸ்ட்டு இந்த சோஷியல் ஜஸ்டிஸ்னால் என்னென்னு பார்க்கலாம் சமூக நடுநிலை அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் இப்போ இந்த சமூகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை ஏன்னா வேற்றுமை என்ன அப்படி வேற்றுமை இந்தியாவில் அப்படின்னா நம்மக்கிட்ட நிறைய மதங்கள் இருக்குது நிறைய இன மக்கள் இருக்காங்க இப்போ ஆணினம் பெண்ணினம் அப்புறமேட்டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய பாலினம் இருக்காங்க நிறைய சாதிகள் இருக்குது இப்போ இத்தனை இருந்தாலுமே இந்தியா அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருமே ஒன்று தான்
அதில் வந்து வேற்றுமை கிடையாது. அதான் அந்த வேற்றுமையில் ஒற்றுமை. என்ன தான் நம்ம இத்தனை இதாக பிரிஞ்சிருந்தாலும் நாம் எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் இல்லையா? வெவ்வேறு சாதிகள் வெவ்வேறு மதங்கள் இருந்தாலுமே இந்தியர்கள் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து வாஸ்ட் வெரைட்டி ஆஃப் ரிலீஜியஸை கொண்ட நாடு. ஸோ அதனால் இந்த சமூகத்தில் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் டு ஆல் சிட்டிசன்ஸ், நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் கேஸ்ட், கலர், ரேஸ், ரிலீஜன், செக்ஸ். ஒருத்தரை சாதியாலேயோ நிறத்தாலேயோ இனத்தாலேயோ மதத்தாலேயோ பாலினத்தாலேயோ நாம் வேற்றுமைப்படுத்தக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக நம்ம அரசியல் சட்டம் சொல்லுது. ஓகேவா? நிறத்தை வச்சு கூட இப்போ வந்து ஜார்ஜ் ஃப்ளாய்ட் அப்படின்னு அமெரிக்காவில் ஒருத்தர் இறந்தார், நமக்கு தெரியும் இல்லையா ரீசெண்டாக. அதுக்கு பேர் வந்து ரேசிசம்னு சொல்கிறோம். சரி ஓகே, அதான் நிறத்தை வைத்து வேற்றுமைப்படுத்துதல். ஒருத்தர் கருப்பாக இருக்காங்க, ஒருத்தர் வெள்ளையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்றைக்குமே ஒருத்தரை வேற்றுமைப்படுத்தக்கூடாது. ஆண் பெருசு பெண் பெருசு அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வேற்றுமைப்படுத்தக்கூடாது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் ஜஸ்டிஸ். ஸோ இப்போ எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் என்ன? இன்வால்வ் ரிடக்ஷன் ஆஃப் வெல்த், இன்கம் அண்ட் ப்ராப்பர்ட்டி. இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இதுங்க. அது பாருங்கள், பொருளாதார நடுநிலை. ஒருத்தருக்கு வந்து வருமானத்தில் செல்வத்தில் ஒருத்தர் வச்சுருக்கிற நிலத்தில் வந்து ஒருத்தருக்கு அதிகமாகவும் இன்னொருத்தருக்கு கம்மியாகவும் இருக்கவே கூடாதுன்றதை சொல்லலை. அபாலிஷன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலை, குறைக்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம அரசியல் அமைப்பு பயன்படுத்தியிருக்கு. சரிங்களா? இப்போ இதெல்லாம் இல்லையா? வெல்த் இன்கமில் ஒருத்தர் பணக்காரரும் ஒருத்தர் ஏழையாக தானே இருக்காங்க அப்படின்னா ஆமாம் இருக்காங்க. ஆனால் அரசியலமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கான முயற்சி அரசு மேற்கொள்ளும், நமது அரசியல் அமைப்பு மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா? இப்போ பாருங்கள், அந்த நடுநிலைத்தன்மை வந்து மூன்று வகையாக பிரிச்சுருக்கோம். சமூக நடுநிலை, பொருளாதார நடுநிலை, இன்னும் ஒன்று என்னதுன்னு பாருங்கள், எஸ் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். ஆல் சிட்டிசன் ஷுட் ஹாவ் ஈக்குவல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் ஆஃபீஸ், ஈக்குவல் வாய்ஸ் இன் கவர்மெண்ட். அனைத்து குடிமகனுக்கும் அரசியலில் சமபங்கு உரிமை வழங்கப்பட வேண்டும். இவர் தான் தலைவராக நிற்கணும், இவர் தலைவராக நிற்கக்கூடாது, இவங்க தான் ஓட்டு போடணும், இவங்க ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? 1989க்கு முன்னாடி 18 வயதில் இருக்கக்கூடியவர்கள், சாரி 21 வயதில் இருக்கக்கூடியவர்கள் வாக்களிக்கலாம் அப்படின்னு இருந்தது. ஆங்கிலேயர்கள் காலத்தில் எப்படி இருந்தது நம்ம போன கிளாஸ்லலாம் பார்த்தோம் இல்லையா? வயது வரம்பை வச்செல்லாம் ஓட்டு போடுறதுக்கெலாம் அவங்க சொல்லலை. அவங்க ஓட்டு போடுறதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ்னு எதை ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நிலம் இருக்கணும், நீங்கள் படித்தவராக இருக்கணும், அப்போ தான் நீங்கள் வாக்களிக்க முடியும். ஆனால் இப்போ வந்து இந்த சட்டத்தின் மூலிமா இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு நீங்கள் வந்து எங்களை வாக்களிக்கும் உரிமையிலேருந்து எடுக்க முடியாது. 18 வயசு ஆயிடுச்சா, நாங்கள் வாக்களிப்போம் அப்படிங்கிறது தான். அனைத்து விதமாக நீங்கள் படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ, உங்கள்கிட்ட நிலம் இருக்கோ நிலம் இல்லையோ, 18 வயசு ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஓட்டு போடலாம். அதே மாதிரி நீங்கள் 25 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதற்கு நீங்கள் எலெக்ஷனில் நிற்கலாம். யாராக வேணால் நீங்கள் இருக்கலாம், எந்த மதத்தை வேணாலும் சார்ந்திருக்கலாம், எந்த சாதி வேணாலும் சார்ந்திருக்கலாம், நீங்கள் எலெக்ஷனில் நிற்கலாம். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் இந்தியராக இருக்கணும், அது ஒன்றே ஒன்று மட்டும்தான். அதுக்கு தான் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டாங்க, ஆல் சிட்டிசன்ஸ். ஆல் சிட்டிசன்ஸ், சிட்டிசன்ஸ் அப்படின்னா நீங்கள் இந்திய குடிமகனாக இருக்கணும், அது மட்டும் போதும். பார்த்தீங்களா, நம்ம நடுநிலைமை வந்து எப்படி நம்ம நடுநிலைமை கொண்டு வரலாம்? சமுதாய ரீதியிலா, அப்புறமேட்டு பொருளாதார ரீதியிலா, அப்புறம் அரசியல் ரீதியில நம்ம நடுநிலை கொண்டு வரலாம். ஸோ இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை மட்டும் தெளிவாக பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நடுநிலை ஜஸ்டிஸ் என்பது வேறு, ஈக்வாலிட்டி என்பது வேறு. நீங்கள் நீதி ஒருத்தருக்கு கொடுக்கறதுங்கிறது வேறு, ஈக்வாலிட்டி எல்லாத்தையும் சமமாக நடத்துறதுன்றது வேறு. பாருங்கள் அதோட டெஃபினிஷன் பாருங்கள். த டேர்ம் ஈக்வாலிட்டி மீன்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் டு எனி செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி. அதாவது ஒரு சமூகத்தினருக்கு மட்டும் சிறப்பு அந்தஸ்து வழங்குவதை நீக்க வேண்டும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். சார், சிறப்பு அந்தஸ்து கொடுக்கக்கூடாது அப்படின்னா, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் கிளாஸ் எடுக்கும்போது இதை கேட்டிருக்காங்க. ஸோ சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கூடாதுன்னா எதுக்கு சார் ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க? சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கூடாதுன்னா 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு எதுக்கு சார் ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த அரசியல் நிர்ணய சபையில் இருக்கக்கூடிய ஈக்குவாலிட்டியில் இருக்கக்கூடிய சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது ரிசர்வேஷனை பற்றியோ அல்லது இதை பற்றியோ சொல்லலை. ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு அந்தஸ்தே கிடையாது. ரொம்ப முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சிறப்பு அந்தஸ்தே கிடையாது. எது தெரியுமா சிறப்பு அந்தஸ்து?
ஜமீன்தார் என்ற பட்டம், மன்னர் என்ற பட்டம் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, இதுதான் சிறப்பு அந்தஸ்து. ஸோ இந்த சிறப்பு அந்தஸ்து தான் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நீங்கள் வந்து ரிசர்வேஷனையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஜமீன்தாரி சிஸ்டம், இப்போ ஜமீன்தாரி சிஸ்டமில் கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் 5000 ஏக்கர்னு ஒரே ஒரு ஆள்கிட்ட இருந்தது. ஸோ இப்போ இதெல்லாம் தான் சிறப்பு அந்தஸ்து. அந்த மாதிரியான அந்தஸ்துகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை வாங்கி தான் மக்கள்கிட்ட அது கொண்டு போய் பெரிய ஒரு அளவில் அடித்தட்டு மக்கள்கிட்ட அது போய் சேர்ந்தது. ஸோ சிறப்பு அந்தஸ்து அப்படின்னா ரிசர்வேஷனை தயவு செஞ்சு யாரும் கொண்டு வந்துடக்கூடாது. ரிசர்வேஷன் அப்படிங்கிறது சிறப்பு அந்தஸ்தே கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது சிறப்பு அந்தஸ்தை ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கக்கூடாது, அனைத்து மக்களும் சமம், இதை தான் ஈக்குவாலிட்டி சொல்லுது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம், இந்தியர்கள் அனைவரும் சகோதரர்கள் என்ற உணர்வு வேண்டும். பாருங்கள் அந்த ஒரு கான்ஸ்டியூஷனோட ஆரம்ப பேஜிலே பாருங்கள், சகோதரத்துவம். நீங்கள் ஹிந்துவாக இருங்க, முஸ்லீமாக இருங்க, கிறிஸ்டினாக இருங்க, யாராக வேணால் இருங்க, சீக்கியஸாக இருங்க, ஜொராஸ்ட்ரியமாக யாராக வேணால் இருங்க, ஆனால் இந்தியர்கள் அனைவரும் சகோதரர்கள் அப்படிங்கிற உணர்வு கண்டிப்பாக வேறு யாருக்கு வரலினாலும் சரி, இந்த கிளாஸ் பார்த்துட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக வரணும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்து லிபர்ட்டி, இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தனி மனித உரிமை, இந்த லிபர்ட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தனி மனித உரிமை. இப்போ பெண்களுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்க உடை சார்ந்ததாகட்டும், உணவு சார்ந்ததாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களோட தனி மனித உரிமையை சார்ந்தது. இதை வந்து கண்டிப்பாக யாருமே தலையிட முடியாது. இது பாருங்கள், இந்த லிபர்ட்டிங்கிற வார்த்தை ஆரம்ப காலகட்டத்தில் எப்போ வந்தது பாருங்கள், 1789லேருந்து 1799 வரைக்கும் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்தது. ஸோ அப்போ அங்கே தான் முதல்ல லிபர்ட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வருது. சரிங்களா, அப்போ தமிழாக்கம் பாருங்கள், இந்த நோட்ஸில் தனி மனித செயல்களை தடுப்பதை நிறுத்துவது. நீங்கள் ஒரு தனி மனித ஒரு உங்களோட உடையாகட்டும், உங்களோட ப்ரொஃபஷன் ஆகட்டும், உங்களோட வேலை எல்லாத்தையுமே நீங்கள் தேர்வு செய்கிற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதான் இந்த லிபர்ட்டி அப்படிங்கிறது. அதே மாதிரி தனி மனித வளர்ச்சிக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருவது, தனி மனித வளர்ச்சிக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், என்ன தனி மனித வளர்ச்சி என்ன அப்படின்னா, நம்மளோட எண்ணத்தை நம்ம வெளிப்படுத்துவது அப்படின்றது. அதாவது எல்லாருக்குமே எல்லாமே எல்லா இடத்துலையும் சொல்கிறதுக்கான உரிமை இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. சரிங்களா, ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் அந்த கட்டுப்பாடை ரொம்ப புகுத்திடக்கூடாது. அதுதான் இந்த லிபர்ட்டிங்கிறது சொல்லுது. உங்களோட லிபர்ட்டி வந்து அடுத்தவர்களை பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும். ஸோ அப்படி இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு கடவுளை கும்பிட்றேன், ஒரு மதத்தை நான் வழிபடுகிறேன் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. என் மதம் சிறந்தது அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வணங்கும் மதம் சின்னது அப்படின்னா தான் எனக்கு பெருசு, எனக்கு பிரச்சனை. சரியா, அதுதான் சொல்லக்கூடாது. உங்களோட லிபர்ட்டி அப்படிங்கிறது தனி மனித உரிமை. சரிங்களா, தனி மனித வளர்ச்சி. ஸோ வந்து லிபர்ட்டி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன், நான் வந்து என்னோடய கருத்தை நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக கண்டபடி சொல்லிடக்கூடாது. எனக்கு லிபர்ட்டி இருக்குது, நான் என்ன வேணால் சொல்லுவேன். உங்களோட லிபர்ட்டி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது, உங்களோட கருத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம், ஆனால் உங்கள் கருத்து அடுத்தவர்களை பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும். உங்களோட வழிபாடு அடுத்தவர்களை பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும். சரியா, அந்த லிபர்ட்டியை வந்து தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஓகேவா, எக்ஸ். ஸோ இப்போது 6 வார்த்தையை பார்த்தோம். சாவரன், டெமோக்ரட்டி, லிபர்ட், இது ரிப்பப்ளிக், ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, ஃப்ரட்டர்னிட்டி. ஸோ இது 6 வார்த்தையும் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த 6 வார்த்தை தான் ஆரம்ப காலகட்டத்தில் நவம்பர் 26, 1946 இருந்தது, சாரி 1949 அப்போது இருந்தது. ஸோ இந்த 6 வார்த்தை மட்டும்தான் இருந்தது. இதுக்கப்புறம் எதையாவது சேர்த்துணும் அப்படின்னாலோ, அல்லது இதில் இருக்கிறத ஏதாவது எடுக்க முடியுமா அப்படின்னாலோ, எடுக்க முடியுமா சேர்த்த முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள் இப்போது நமக்கு Article 368 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னடா ஸ்ட்ரைட்டாக ஆர்டிக்கல் போயிட்டோம்னு நினைக்க வேண்டாம். ஸோ Article 1லேருந்து Article 395 வரைக்கும் கிளியராக பார்க்கலாம். இந்த ஆர்டிக்கல் மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு இதுக்கும் ப்ரியாம்பிளுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது, அதனால் இந்த ஆர்டிக்கல் கொடுத்துருக்கேன். Article 368 என்ன சொல்லுது அப்படின்னா, அரசியல் அமைப்பில் நீங்கள் எந்த இடத்த வேணாலும் சட்ட திருத்தம் பண்ணிக்கலாம். சரிங்களா,
அரசியல் அமைப்பில் நீங்கள் எந்த இடத்த வேணால் சட்ட திருத்தம் பண்ணிக்கலான்னு ஆர்டிகல் 368 சொல்லுது. ஆனால் இப்போ எனக்கு ஒரு க்வெஸ்சன் வருது, சார் இது வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் பேஜ் மட்டும்தானா, இது எப்படி அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்துக்குள்ளார வரும், இது எப்படி அரசியல் அமைப்புலேயே முதல்ல வரும், இது ஒரு இண்டெக்ஸ் பேஜ், இந்த இண்டெக்ஸ் பேஜை நீங்கள் மாற்றவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இல்லை இண்டெக்ஸ் பேஜை மாற்றலாமா வேணாமாங்கிறதே தெரியாமல் இருந்தது. ஸோ இப்போது அதுக்கு என்னாச்சு அப்படின்னா, 1960 ஒரு கேஸ் வருது. என்ன அப்படின்னா பெருபரி வழக்கு அப்படின்னு சொல்லி, பெருபரி வழக்குன்னு ஒன்று, பெருபாரி வழக்கு தமிழில், சரிங்களா. 1960 இந்த வழக்கு வருது. ஸோ இந்த வழக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல வந்து முகப்புரை வந்து அரசியல் அமைப்பில் ஒரு பகுதியாக இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஸோ இது தெரிஞ்சால் இப்போ அரசியல் அமைப்பில் ஒரு பகுதி அப்படின்ட்டா ஆர்டிக்கல் 368 பிரகாரம் நான் அதை மாற்றிக்கலாம், இல்லை பகுதி இல்லை அப்படின்ட்டா அந்த முகப்புரையை நான் மாற்ற முடியாது, ப்ரியாம்பிளை நான் மாற்ற முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு இது ஒரு பகுதியாக இல்லையான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்திட்ட போனாங்க. ஸோ உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருச்சு அப்படின்னா, ப்ரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ப்ரியாம்பிள் இந்திய அரசியல் அமைப்பில் ஒரு பகுதியே கிடையாது. ஸோ அதனால் இதை நம்ம என்ன பண்ணிட முடியாது, மாற்ற முடியாது, திருத்த இயலாதுன்னு சொல்லி பெருபாரி வழக்கில் 1960 நீதிமன்றம் என்ன பண்ணிடுச்சு, தீர்ப்பு வழங்கிடுச்சு, சரிங்களா. அப்போ அது வரைக்கும் 1960 வெறும் 6 வார்த்தைகள் தான் இருந்தது. இப்போ அடுத்து பாருங்கள், எஸ் கேசவானந்த பாரதி வழக்குன்னு 1973 இந்த வழக்கு வருது உச்சநீதிமன்றத்துக்கு. அதில் என்ன தீர்ப்பு சொல்லிட்டாங்க பாருங்கள், ப்ரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஆமாம் முகப்புரை வந்து இந்திய அரசியல் அமைப்புன்னு ஒரு பகுதி, அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆர்டிக்கல் 368 பிரகாரம் இட் கேன் பி அமண்டட், நீங்கள் அதை திருத்திக்கலாம். அமண்டட் அப்படின்னா திருத்தம் அப்படின்னு அர்த்தம். திருத்தம் அப்படின்னா ஒரு வார்த்தையை எடுக்கலாம், சேர்க்கலாம், அல்லது அதே வார்த்தையை மாற்றலாம், சரிங்களா. இதுதான் திருத்தம்கான அர்த்தம் அமண்டட் அப்படின்றதுக்கு, ஓகேவா. ஆனால் ஒரு சின்ன ஒரு இக்கு வச்சுட்டாங்க. என்ன இக்கு அப்படின்னா, பட் வித்தவுட் டச்சிங் தி பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி ப்ரியாம்பிள், அடிப்படை தன்மை மாறாமல் இருக்க வேண்டும். நீங்கள் மாற்றிக்கலாம், ஆனால் அதோட அடிப்படை தன்மை வந்து மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி 1973 இப்படி ஒரு தீர்ப்பு வந்துருச்சு, சரிங்களா. ஸோ இப்போ தான் மாற்றிக்கலான்னு சொல்லிட்டாங்கல்ல, ஸோ அந்த ஃபஸ்ட்டு பேஜில் என்ன மாற்றம் ஏற்பட்டதுன்னு பாருங்கள். அக்கார்டிங் டு விச் இந்த இயர் 1976, இதன்படி 1976 3 வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன. அது எத்தனாவது, 3 வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன. அது வந்து 42 அமெண்ட்மெண்ட் 1976, அதுவே வந்து 42 அமெண்ட்மெண்ட் 1976 அப்படின்னு சொல்கிறோம், சரியா. ஸோ எத்தனாவது அமெண்ட்மெண்ட்டில் இந்த 3 வார்த்தைகள் சேர்க்கப்பட்டதுன்னு பார்த்துக்கோங்க, 42 அமெண்ட்மெண்ட் 1976 மூலியமாக 3 வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. எந்த வழக்கில், கேசவானந்த பாரதி வழக்கில் 1973. பெருபாரி வழக்கில் என்ன சொன்னாங்க, 1960 அந்த வழக்கு வருது. அங்கே என்ன சொன்னாங்க, ப்ரியாம்பிள் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஒரு பகுதியே கிடையாது, இதை நீங்கள் மாற்றவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேசவானந்த பாரதி வழக்கில் அப்படி தீர்ப்பு வரல, தீர்ப்பு நேர்மாறாக வந்துருச்சு. ஆனால் பேசிக் ஃபீச்சர்ஸை மட்டும் நீங்கள் டச் பண்ணக்கூடாது, ஓகேவா. ஸோ அதான் சொல்லியிருந்தாங்க. 3 வார்த்தை என்னன்னு பாருங்கள், சோசியலிஸ்ட், பொது உடைமைவாதம், இந்தியாவில் இருக்கிற எல்லாமே பொது, செக்யூலர், சமய சார்பின்மை, இந்தியாவில் நீங்கள் எந்த மதத்தை யார் வேணால் பின்பற்றிக்கலாம், இந்தியாவுக்குன்னு ஒரு மதம் கிடையாது, இன்டகிரிட்டி, ஒருங்கிணைந்த, எல்லாமே ஒன்று தான், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் எல்லாமே இன்டகிரிட்டி அப்படின்னா ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த 3 வார்த்தையோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் வாங்க. எஸ், சோசியலிஸ்ட், சோசியலிசம், பொது உடைமை வாதம், நோட்ஸ் பாருங்கள். இப்போ இந்த வார்த்தையை வந்து 1976 நம்ம வந்து இதை சேர்த்தோம், சரிங்களா. இப்போ 76 முன்னாடியே கூட சோசியலிசம், பொது உடைமைவாதம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து இந்தியாவில் புழக்கத்தில் தான் இருந்தது. ஸோ அதான் போட்டிருக்கேன் பாருங்கள், ஈவன் பிஃபோர் த அடிஷன் ஆஃப் திஸ் வேர்ட் சோசியலிசம் இன் ப்ரியாம்பிள், அவர் கான்ஸ்டிடியூஷன் ஹேஸ் சோசியலிஸ்டிக் கண்டென்ட். நாம் வந்து சோசியலிசம் சார்ந்து தான் நம்ம அரசியல் அமைப்பும் இருந்தது. இதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே அப்படி தான் நம்ம இயங்கிகிட்டு இருந்தோம். இது பாருங்கள், 1955 ஆவடி மாநாடுன்னு ஒன்று நடக்குதுங்க, சரிங்களா. ஆவடி மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா,
நம்மளோட காங்கிரஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் அந்த மாநாடை நடத்துது. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொது உடைமை பேட்டர்னை பற்றி தான், பொது உடைமை பற்றி தான் பேசுகிறாங்க, அதுதான் செயல்படுத்தியது. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எல்லா பொருளும் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இந்தியாவில் நடைமுறையில் இருந்தது. அதாவது உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து மிக்சட் எக்கானமி, அதாவது அரசு சார்ந்த துறைகளும் இயங்கும், தனியார்களும் துறைகளை வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அரசாங்கத்துறைகள் மட்டும் இல்லை, தனியார் துறையும் இருக்குது இல்லையா, இல்லை ரெண்டுமே கலந்தும் வேலை செய்வாங்க, தனியார் துறையும் அரசும் ரெண்டுமே டைஅப் பண்ணியும் வேலை செய்வாங்க. ஸோ ஆனால் இந்தியாவில் இப்போ அதுதான். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா 1955 எல்லாமே ஒரு தனியார் துறை கூட அனுமதி இல்லை, ஒரு தனியார் துறைக்கு கூட அனுமதி இல்லை, எல்லாமே அரசாங்கத்துறையாக தான் இயங்கிட்டு இருந்தது, மக்கள் அனைவருக்கும் எல்லாமே போய் சேர்ந்தது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாலுக்காக எல்லாருமே க்யூவில் நின்ற காலகட்டம்லாம் இருந்திருக்குது ஓகேங்களா. சைக்கிள் வந்து எல்லாத்துக்குமே, இப்போ சைக்கிள் கொடுக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே சைக்கிள், வண்டினா எல்லாத்துக்குமே வண்டி, காருனா எல்லாருக்குமே கார். அது இந்தியாவால் கடைசி வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தை தொடர முடியல. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சோசியலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து, பொது உடைமைவாதம் அப்படிங்கிறது வந்து 1976 சேர்க்கப்பட்டது. இன்னும் பாருங்கள், எஸ் சோசியலிசம் அப்படின்னா என்னென்னு பாருங்கள், நேஷ்னலைசேஷன் வேர் நோ ப்ரைவேட் செக்டார்ஸ் ஆர் அலவுடு, தனியார் துறையை அனுமதிக்கப்படுவதில்லை, தனியார் துறை வந்து அனுமதிக்கப்படுவதில்லை, எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் சோசியலிசம். இன்னொரு வார்த்தை பாருங்கள், நம்ம வந்து என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள், டெமோக்ராட்டிக் சோசியலிசம். சார் சோசியலிசம்ங்கிற வார்த்தை வந்துருச்சு, அப்போ எல்லாருக்குமே எல்லாமே பொதுவே இல்லையே அப்படின்னா, நாம் வந்து டெமோக்ராட்டிக் சோசியலிசம், மக்களாட்சி பொது உடைமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்தியா ஃபாலோ பண்ணுது. மக்களாட்சி பொது உடைமைன்னு என்ன, மிக்சட் எக்கானமி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கலப்பு பொருளாதாரத்தை தான் இந்தியா வந்து இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குது. கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ப்ரைவேட் செக்டார், தனியார், பப்ளிக் செக்டார், அரசாங்கம், இந்த ரெண்டு துறையும் புழக்கத்தில் இருக்குது சரிங்களா. நம்ம இந்தியா இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது என்னது, மக்களாட்சி பொது உடைமை. மக்களாட்சி பொது உடைமைன்னா என்ன, மிக்சட் எக்கானமி, கலப்பு பொருளாதாரத்தை தான் இந்தியா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. ஸோ சோசியலிசம் பொது உடைமைனா இப்போ அது இல்லையேன்னு நினைக்க வேணாம், நாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து மக்களாட்சி பொது உடைமை சரியா. அடுத்து பாருங்கள், இன்டெகிரிட்டி, ஒருங்கிணைப்பு அப்படின்னா ஒன்னஸ் ஆஃப் த நேஷன். இந்தியா வந்து என்ன தான் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமாக பிரிஞ்சிருந்தாலும் ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஒன்றா தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த இன்டெகிரிட்டி அப்படிங்கிற வார்த்தை சரியா. அடுத்து பாருங்கள், செக்யூலர், மதசார்பின்மை. இப்போ இந்த வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கிட்ட வந்து ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது சுதந்திரம் அடைந்த பிறகு. பாகிஸ்தானில் முகமது அலி ஜின்னா வந்து அவர் நாட்டினுடைய மதம் வந்து இது முஸ்லீம் மதத்தை தான், இஸ்லாமிய மதம் தான் பாகிஸ்தானுடைய மதம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருச்சு. இந்தியா எந்த மதத்தை வந்து அறிவிக்க போகுது அப்படின்னு கேள்வி எழுப்பும்போது அப்போ தான் சொன்னாங்க, இந்தியா இஸ் அ செக்யூலர் ஸ்டேட், இந்தியா வந்து மதச்சார்பின்மை வாய்ந்த நாடு, இந்தியாவில் உள்ள அனைத்து மதங்களையும் சமமாக நடத்தும், அதாவது ஆல் ரிலீஜியஸ் இந்த கண்ட்ரி ஹேவ் த சேம் ஸ்டேட்டஸ் அண்ட் சப்போர்ட் ஃப்ரம் தி ஸ்டேட். இந்தியாவுக்குன்னு மதம்லாம் கிடையாதுங்க, எந்த மதத்தை யார் வேணால் வழிபட்டுக்கலாம், அத்தனை பேத்தையும் நாங்கள் சமமாக தான் நடத்துவோங்கிற ஒரு பெரிய ஒரு வார்த்தையை 42nd Amendment 1946 இது 1976 அப்போது சொன்னாங்க சரியா. இந்த மூணு வார்த்தை தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் சேர்க்கப்பட்டது ஓகேங்களா. ஸோ இவ்வளோதாங்க, ஸோ இவ்வளோ தான் ப்ரியாம்பிளில். ஸோ ப்ரியாம்பிளில் வந்து எப்போ வந்து அந்த தேதி ரொம்ப முக்கியம், 26th November 1949 ரொம்ப முக்கியமான தேதி, அதுதான் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டு வழக்கு ரொம்ப முக்கியமான வழக்கு, பெருபரி வழக்கு, கேசவானந்த பாரதி வழக்கு, அது 1960, இது 1973. ஸோ இப்போ இந்த கேசவானந்த பாரதி வழக்கில் என்ன தீர்ப்பு சொன்னாங்க, ப்ரியாம்பிள் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு பகுதி தான், அதனால் நீங்கள் ஆர்டிக்கல் 368 பிரகாரம் இதையே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்ட திருத்தம் செய்யலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதன் பிரகாரம் சட்ட திருத்தம் செஞ்சு மூணு வார்த்தையை சேர்க்குறாங்க, சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி. சோசியலிஸ்ட் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்த்தோம். இந்தியா எதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு, எஸ் மக்களாட்சி பொது உடைமை, டெமோக்ராட்டிக் சோசியலிசம் தான் இந்தியா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் குரூப் 1 க்வெஸ்சனுங்க.
சரிங்களா? ஸோ இந்த குரூப் ஒன் கொஸ்டினில் ஒரு இந்த சைடு வந்து ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க, இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை இந்த சைடு கொடுத்துரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருவாங்க. இல்லாட்டினா ஒரு வார்த்தை கொடுத்து சூஸ் தி கரெக்ட் ஆன்சரில் கொடுக்கலாம். ஓகேவா? இது ரொம்ப 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 ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ அருண் அகாடமி சேனல்லையே இதோட கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த கிளாஸ் பார்த்துட்டு ஒரு தடவை ரிவிஷன் கொடுத்துட்டு நீங்கள் நேராக அந்த கொஸ்டின் ஏரியாவுக்கு போய் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஹெல் அ லாட் ஆஃப் கொஸ்டின், நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். சரியா? அந்த வீடியோஸ்லாம் மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகேவா? இப்போது அடுத்து பாருங்கள், ப்ரியாம்பிள் இதோடு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, ஒன்றியம் மற்றும் அதன் பகுதிகள். ஸோ இப்போ இதை வந்து இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலம், 8 ஒன்றிய பிரதேசம் இருந்தது. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் 14 மாநிலம் தான் இருந்தது. ஆரம்ப காலகட்டம் அப்படின்னா சுதந்திரமான புதுசில். இந்த 14 எப்படி 28 ஆச்சு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டு கிளியர் ஸ்ட்ரக்சராக பார்க்கலாம். சரிங்களா? இந்தியாவுக்கு பேர் என்ன வந்துச்சு, இந்த கான்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப இப்போ தான் ஆர்டிக்கல்குள்ளாரியே நம்ம போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு ஆர்டிக்கலும் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டே வந்து யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி தான், இந்தியாவினுடைய எல்லை பகுதிகள் தான். அதை வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். எஸ், இப்போ இந்த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, ஒன்றியம் மற்றும் அதன் பகுதிகள், இந்தியாவில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் இந்தியாவுக்கானது, எந்தெந்த பகுதிகள்லாம் வேறு நாட்டினுடையது, எந்தெந்த நாடெல்லாம் அந்நிய நாடுகள், எந்தெந்த நாடெல்லாம் ஃபஸ்ட்டு வேறு 1947 மன்னர் மாகாணங்களாக இருந்தது, அப்புறம் நம்ம இந்தியா கையில் வந்தது, எப்போ வந்தது அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப கிளியராக பார்க்கலாம். இந்த எல்லாத்தையுமே ஆர்டிக்கல் 1-4 வரைக்கும் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஸ்டின்ஸ் எப்படி வரலாம் அப்படின்னா, யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி எந்த பகுதியை சார்ந்தது முதல் பகுதி, எந்த ஆர்டிக்கலை டீல் பண்ணுது, 1-4 வரைக்கும் ஒன்றியம் மற்றும் அதன் பகுதிகளை பற்றி சொல்லுது. சரியா? சரி, இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் என்னங்கிறத பார்க்கலாம். பெயர்கள் மற்றும் ஒன்றிய பகுதிகள். இந்தியாவினுடைய பெயர் என்னங்க, ட்ரெடிஷ்னலாக பாரம்பரிய பெயர் என்ன அப்படின்னா பாரதம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ தான் அதுக்கு பேர் வந்து இந்தியான்னு மாற்றிட்டாங்க. சரியா? இந்தியாவுக்கு 2 பேர் இருக்குது, பாரதம் இந்தியா அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்குது. இதுதான் ஆர்டிக்கல் 1 சொல்லுது. இப்போ நேம்ஸ் முடிச்சிட்டோமா. டெரிட்டரி அப்படின்னா என்ன அப்படின்னா பகுதிகள், இந்தியாவோட பகுதியை எத்தனையாக பிரிச்சுருக்காங்கன்னு பாருங்கள். டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியா கேன் பி கிளாஸிஃபைட் இன் டு 3 கேட்டகரிஸ். இந்திய பகுதிகள் 3 வகைப்படும். என்னென்ன பாருங்கள், மாநில பகுதிகள், ஒன்றிய பகுதிகள் ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ், அப்புறம் இன்னொரு பகுதிகள் பாருங்கள், எப்போது வேண்டுமானாலும் இந்திய பகுதிக்குள் சேர்க்கப்படும் பகுதிகள். ஸோ இப்போ இந்த மாதிரியான லிஸ்ட்டில் இருந்தது வந்து இந்த மாதிரியான லிஸ்ட்டில் இருந்த ஒரு ஊர் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் சேர்ந்தது அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ பெரியார் அதான் சொல்லுவார், நம்மலாம் வந்து ஆக்கிரமிப்பு பாகிஸ்தான் அப்படி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்னு சொன்னால் பெரியார் என்ன சொல்லுவார், இந்திய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படிம்பார். ஸோ ஏன்னா பாகிஸ்தான் இது ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இந்தியாவுக்கும் சேர்ந்ததல்ல. ஸோ அது வந்து ஒரு மன்னர் மாகாணமாக தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரியான நாடுகள் பல நாடுகள் இருந்தது. அக்டோபர் 31, 2019 தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியா கூடயே சேர்ந்தது இல்லையா? ஸோ அப்போது அந்த மாதிரியான மாநிலங்கள் சிலது இருக்குது, இப்போ வரைக்குமே இருக்குது. சரியா? அவங்கக்கிட்ட அவங்களோட இன்டர்னல் அஃபேர்ஸ்க்குள்ளார இந்தியா போகாது. சரியா? இந்தியா தலையிடாது, இந்தியாவோட எந்த சட்டமும் அந்த நாட்டுக்கு போய் சேராது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான நாடு தான் ஒன்று தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அக்டோபர் 31 அப்புறம் தான் அது மாறுச்சு. ஸோ அந்த மாதிரியான பகுதிகள் இந்தியாவே 3 பிரிச்சிடலாம், மாநில பகுதிகள், ஒன்றிய பகுதிகள், அப்புறம் எப்போது வேண்டுமானாலும் இந்திய பகுதிக்குள் சேர்க்கப்படும் பகுதிகள். அது இந்திய பகுதிக்குள்ளார தான் இருக்கும், ஆனால் இந்தியாவுக்கு சொந்தம் அல்ல. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆர்டிக்கல் என்னது, நேம்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ் பார்த்துட்டோமா. நேம்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம், அப்புறம் டெரிட்டரிஸ் என்ன அப்படிங்கிறதையும் டெரிட்டரிஸை எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ ஆர்டிக்கல் 2 போவோம். எஸ், ஆர்டிக்கல் 2 என்னன்னு பாருங்கள், அட்மிஷன், மாநிலங்களை அனுமதித்தல் மற்றும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உருவாக்குதல். அதாவது ஒரு மாநிலத்தை வந்து இந்தியாவுக்குள்ளார சேர்த்திக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு மாநிலத்தை உருவாக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது இதெல்லாம் யார் பண்ண முடியும் அப்படின்னா பார்லிமெண்ட், பாராளுமன்றம் தான் பண்ண முடியும். ஒரு சட்டமன்றம் பண்ண முடியாது. சட்டமன்றம் அப்படிங்கிறது
ஸ்டேட்டில் இருக்கிறது, ஒரு மாநிலத்தில் இருக்கிறது. பாராளுமன்றம் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறது. அதான் பாருங்கள், பார்லிமெண்ட்டில் வந்து மோடி அவர்கள், அமித்ஷாலாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் உட்காந்துட்ருப்பாங்க. ஓகேவா? பார்லிமெண்ட்டே ரெண்டாக பிரிச்சுருவாங்க, லோக்சபா ராஜ்யசபான்னு ரெண்டாக பிரிச்சுருவாங்க. நம்ம அந்த கதைக்கெல்லாம் அப்புறம் போகலாம். இப்போ பாராளுமன்றம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாநிலத்தை உருவாக்குதல், அனுமதித்தல், இந்த ரெண்டுத்துக்குமே அதிகாரம் கொண்டது. சரியா? ஸோ இப்போ இந்த பாராளுமன்றத்துக்கு ரெண்டு அதிகாரம் இருக்குது. என்னன்னு பாருங்கள், புதிய மாநிலங்களை வந்து அனுமதிக்கும். நம்ம இப்போ போன இதில் பார்த்த மாதிரி தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், அனுமதிச்சுக்கலாம், ரைட்டு. இந்திய பகுதிக்குள் புதிய மாநிலங்களை அனுமதிக்கும் அதிகாரம் பாராளுமன்றத்தில் இருக்குது. பிராக்கெட்டில் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்தியாவில் முன்பு இருந்த பகுதி, அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீருங்கிறது முன்னாடி இந்தியாவுக்குள்ளார தான் இருந்தது. இப்போ அதை ஒன்றிய பிரதேசமாக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்தியாவுக்கிட்டேயே அனுமதிச்சிட்டோம் இல்லையா, இந்தியாவுக்குள்ளார அதை அனுமதிச்சுக்கிட்டோம். ஸோ இந்தியாவுக்கு இருந்த பகுதி, இந்தியாவுக்குள்ளாரியே இருந்த பகுதியை நாம் இந்தியா கூட சேர்த்திக்கலாம். இந்தியாவுக்கு முன்பே இந்தியா பகுதியாக தான் இருந்தது, ஆனால் இந்தியாவை சார்ந்து அது இயங்காது. அப்படிப்பட்ட மாநிலங்களை நீங்கள் இந்தியாவை சார்ந்து இயங்குற மாதிரி இந்தியாவுக்கு, இந்தியா கூட சேர்த்திக்கலாம். சரியா? இது வந்து மொத பவர். ரெண்டாவது பவர் பாருங்கள், ஒரு புதிய மாநிலத்தை நீங்கள் உருவாக்கிக்கலாம். ஒரு புதிய மாநிலத்தையே நீங்கள் உருவாக்கிக்கலாம், இந்தியாவில் முன்பு இல்லாத பகுதி. ஸோ வேறு ஒரு பகுதியில் இருந்தது, நீங்கள் இப்போ அந்த புதிய ஒரு மாநிலத்தையே உருவாக்கிக்கலாம். அதான் த பவர் டு எஸ்டாப்ளிஷ் நியூ ஸ்டேட்ஸ் which are not in existence. சரிங்களா? இந்தியாவில் இல்லாத பகுதியை நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள் தேர்ட் ஆர்டிக்கல் பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், புதிய மாநிலங்களை உருவாக்குதல், பகுதிகளை திருத்துதல், எல்லை பகுதிகள் மற்றும் பெயர்களை மாற்றுதல். அதாவது ஒரு புதிய மாநிலத்தை நீங்கள் உருவாக்கிக்கலாம், அதாவது பகுதிகளை திருத்தலாம், எல்லை பகுதிகளை மாற்றிக்கலாம், பெயர்களை மாற்றிக்கலாம். இது எல்லாமே இன்டர்னல் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி ஸ்டேட். இந்தியாவுக்குள்ளார இருக்கிற மாநிலங்களை நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தெலுங்கானா அப்படின்னு வந்து ஒரு புது மாநிலம் வந்து ஒன்று உருவாச்சு. அது வந்து ஏற்கனவே இந்தியாவில் இருந்தது தான், ஆனால் நான் புதிய ஒரு மாநிலத்தை உருவாக்கிக்கிட்டேன் இல்லையா. ஆனால் இந்தியாவுக்குள்ளார தான் அது இருந்தது, அந்த பகுதி இந்திய பகுதியாக தான் இருந்தது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதோடய எல்லை பகுதிகள் எல்லாமே மாற்றப்பட்டது, மற்றும் பெயர்கள் மாறுதல். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் வந்து தமிழ்நாடாக 1969 மாற்றப்பட்டது, பாண்டிச்சேரி புதுச்சேரியாக மாற்றப்பட்டது இல்லையா, திருவனந்தபுரம் திருவாவனந்தபுரமாக மாற்றப்பட்டது. ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய பேர்களை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ என்னென்ன பேர்கள் மாற்றப்பட்டது, என்னென்ன பகுதிகள் புதுசாக உருவாக்கப்பட்டதெல்லாம் அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க, ஆர்டிகல் 13 என்ன சொல்லுது. இப்போது ஆர்டிக்கல் 2க்கும் 3க்குமான வித்தியாசத்தை பாருங்கள், ரெண்டுமே ஒன்று மாதிரியே ஒன்று போலவே தெரியும் இல்லையா. அதுலேயும் வந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலான்னு போட்டிருக்கு, என்ன சார் ஒன்றும் குழப்பமாக இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இது டிஃப்ரென்சியேஷன் பாருங்கள். ஆர்டிக்கல் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் சேராத மாநிலங்கள் பற்றி தான் பேசுது. ஓகேவா? அந்த பகுதி இந்தியாவிலே இருக்காது, வேறு ஒரு இடத்துல இருக்குது, அந்த பகுதி நான் இந்தியா கூட சேர்த்திக்கிறேன் அப்படின்னா அதுதான் ஆர்டிக்கல் 2 பேசுது. ஓகேவா? நான் புது மாநிலத்தை உருவாக்கிக்கலாம், இந்தியா கூட அது இருக்காது, வெளியில் இருக்கும், அதை நான் வந்து இந்தியா கூட சேர்த்துப்பேன். ஸோ இப்போ அதை பற்றி டீல் பண்ணுறது ஆர்டிக்கல் 2. ஆனால் ஆர்டிக்கல் 3 இந்திய பகுதி பற்றி கூறுகிறது. இந்தியாவில் இருக்கிற பகுதியில் நான் புது மாநிலத்தை உருவாக்கிக்கலாம், பேர் மாற்றிக்கலாம், நான் வந்து எல்லை பகுதியை மாற்றிக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்குமான வித்தியாசம். ரொம்ப க்வெஸ்சன் ஏரியா, இதை ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. சரியா? புரியுதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு ஒரு தடவை நோட்ஸை பாருங்கள், ஆர்டிக்கல் 2க்கும் 3க்குமான வித்தியாசம் என்னன்னு பாருங்கள். உங்களுக்கு இன்னொரு தடவை ஸ்லைடை கிளியராகவே காட்டுறேன் பாருங்கள். ஆர்டிக்கல் 2 என்ன சொல்லுது, பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் கொடுக்குது. நீங்கள் ஒரு மாநிலத்தை உருவாக்கிக்கலாம், ஒரு மாநிலத்தை அனுமதிச்சிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். எங்கேங்க? இந்தியாவில் இல்லாத பகுதியை நீங்கள் அட்மிட் பண்ணிக்கலாம், எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது ஆர்டிக்கல் 3 அதே தான் சொல்லுது, நீங்கள் ஒரு பகுதியை சேர்த்துக்கலாம், ஃபார்மேஷன் பண்ணிக்கலாம், பேரை மாற்றிக்கலாம், பவுண்ட்ரிஸை மாற்றிக்கலாம், இந்தியாக்குள்ளார இருக்கிற பகுதி. ஆர்டிக்கல் 2 வந்து இந்திய மாநிலத்திலேருந்து வெளியே இருக்க பகுதியில் பற்றி சொல்லுது, ஆர்டிக்கல் 3 வந்து இந்திய மாநிலத்திலே இருக்கக்கூடிய பகுதியில் பற்றி சொல்லுது. ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள்,
எஸ் 1947 சிக்கிம் அப்படிங்கிற ஒரு நாடு வந்து மன்னர் மாகாணமாக இருந்தது. சரிங்களா, சொக்கியல் அப்படிங்கிறவர் வந்து இந்த மன்னர் மாகாணத்தை வந்து ஆண்டுட்டு வந்துட்டு இருந்தார். எப்படி வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ராஜா ஹரிசிங் ஆண்டுட்டு இருந்தாரோ அந்த மாதிரி சிக்கிம், இது ஒரு எக்ஸாம்பிள் தாங்க. ஒவ்வொரு மன்னர் மாகாணமும் எப்படி மாவட்டமாச்சு மாநிலமாச்சு, சாரி, ஒவ்வொரு மன்னர் மாகாணமும் எப்படி மாநிலமாச்சு அப்படிங்கிறது எல்லாமே இன் டீட்டெயில்டாக நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஃபார் எக்ஸாம்பிள் தான். இதை ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு காரணமாக தான் சொல்லியிருக்கேன், அதனால் இதை மட்டும் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, சிக்கிம் அப்படிங்கிறது 1947 வந்து இந்தியன் பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருந்தது. ஓகேவா, மன்னர் மாகாணமாக இருந்தது. மன்னர் தான் அதை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். இந்தியாவிலே இருந்தாலும் மன்னர் தான் அதை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1974 ஒரு ஆர்டிக்கல் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா சிக்கிமுக்கு வந்து இந்தியாவுடைய உதவி தேவைப்பட்டுச்சு. என்னன்னு பாருங்கள், ஆர்டிக்கல் 2A என்னங்கிறத பார்த்துருவோம். சிக்கிம் அசோசியேட் ஸ்டேட் ஆஃப் யூனியன், சிக்கிம் வந்து இந்தியாவின் துணை நாடு. ஓகேவா, இந்தியா வந்து சிக்கிம் வந்து இந்தியாக்குள்ளார இணைஞ்சிடல, ஆனால் வந்து இந்தியா வந்து அதோட இராணுவத்தை கொண்டு போய் அங்கே நிறுத்திக்கும். அதே மாதிரி சிக்கிமோட வெளியுறவுத்துறை எல்லாத்தையும் இந்தியா பார்த்துக்கும். அதே மாதிரி தொலைத்தொடர்பு எல்லாமே இந்தியா தான் பார்த்துக்கும். ஆனால் இந்தியா போடுற எந்த சட்டமும் சிக்கிமில் செல்லாது. சரிங்களா, இதுதான் வந்து அவங்க போட்டுக்கிட்ட ஒப்பந்தம். சிக்கிம் வந்து ஒரு துணை நாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 1974 இந்தியா வந்து சொல்லுச்சு. ஓகேவா, இதை வந்து 35வது சட்ட திருத்தமாகவே மாற்றிட்டாங்க. ஸோ இந்த 35வது சட்ட திருத்தம் 1974 ஆர்டிக்கல் 2A அப்படின்னு ஒன்று உருவாக்கப்பட்டது. ஓகேவா, இதனால தான் நான் இந்த சிக்கிம் கதையை சொன்னேன். ஓகேங்களா, ஆர்டிக்கல் 2A அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டிக்கல் 368 பிரகாரம் நான் ஒரு ஒரு சரத்தை வந்து சேர்த்தலாம் நீக்கலாம் மாற்றலாம். ஓகேவா, ஸோ பாராளுமன்றத்துக்கு அந்த அதிகாரம் உண்டு. ஸோ பாராளுமன்றம் எப்படி மாற்ற முடியுங்கிறதெல்லாம் அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம். சரியா, பின் வர கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கேன். ஸோ 1974 வந்து ஆர்டிக்கல் உருவாக்கிட்டேன், ஆனால் நீக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. எப்போ நீக்கப்பட்டது வாங்க பார்க்கலாம். எஸ், 1975 36th அமெண்ட்மெண்ட். ஓகேவா, ஸோ ஒரு வருஷம் கழித்து சிக்கிம் என்ன பண்ணிருச்சு, நான் வந்து ஃபுல்லாக இந்தியா கூடயே சேர்ந்துக்கிறேன், சிக்கிமை வந்து ஒரு மாநிலமாக அறிவிச்சிருங்க, இந்தியாவோட ஒரு மாநிலமாக அறிவிச்சிருங்க. ஃபஸ்ட்டு மன்னர் மாகாணமாக இருந்தது, அப்புறம் இந்தியாவோட கொஞ்சம் இந்தியாவோட துணை நாடாக இருந்தது, அதுக்கப்புறம் சிக்கிம் வந்து ஃபுல் ஃப்ளஜ்டு ஸ்டேட்டாக மாறிடுச்சு. சிக்கிம் முழு மாநிலமாகவே அறிவிக்கப்பட்டது. இது எப்போ அப்படின்னா, ஸோ இப்போ இது முழு மாநிலமாக அறிவிக்கப்பட்ட பிறகு துணை நாடுங்கிற ஆர்டிக்கல் எதுக்கு இல்லையா, துணை நாடுங்கிற ஆர்டிக்கல் தேவையில்லை இல்லையா. ஸோ இப்போ அதனால் அந்த ஆர்டிக்கலையே எடுத்துட்டாங்க. ஸோ 36th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975. இப்போ எதுக்காக அந்த ஆர்டிக்கல் எடுத்துக்கிட்டாங்க, எதுக்காக உருவாக்குனாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா. ஸோ ஆர்டிக்கல் 2A சிக்கிமை பற்றி பேசுது. ஓகேவா, ஸோ இப்போது 2A இருந்த ஆர்டிக்கல் எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டாங்க, 1st-4th ஷெட்யூலில் இந்த சிக்கிமை கொண்டு போய் சேர்த்திட்டாங்க. ஓகேவா, அது என்ன அந்த நாடுகள்லாம் எதை சொல்லுது அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி சிக்கிமை முழு மாநிலமாக மாற்றிட்டாலும் அதுக்குன்னு சில சிறப்பு சலுகைகள் உண்டு. ஓகேவா, அது என்னென்ன அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 371F பார்க்கும்போது நான் சொல்கிறேன். ஓகேவா, பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 2A ஆர்டிக்கல் எடுத்துட்டாலும் 1st-4th ஷெட்யூல், இந்த 2 ஷெட்யூல்லையும் சிக்கிமை சேர்த்துட்டாங்க. 371F அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலில் சிக்கிமோட ஸ்பெஷல் சிறப்பு சலுகைகள் பற்றி சொல்லியிருக்காங்க. சரியா, பாருங்கள், முதல் 4 அட்டவணை மற்றும் 371F சேர்க்கப்பட்டது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே, இப்போது ஒரு மாநிலத்தை எப்படி சேர்க்குறீங்க, ஒரு மாநிலத்தை எப்படி எடுக்கிறீங்க, திடீர்னு சிக்கிம் வந்து துணை நாடுங்கிறீங்க, திடீர்னு வந்து மாநிலங்கிறீங்க, இது யார் அதிகாரம் இருக்குது, பாராளுமன்றத்துக்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது. ஸோ இப்போ அதோடய ப்ராசஸ் என்ன சார், இப்போ நீங்கள் ஒரு மாநிலத்தை வந்து இந்தியாவில் சேர்க்கணும் அப்படின்னா முதல்ல போய் குடியரசுத் தலைவரோட அனுமதி பெறணும். ஓகேங்களா, முதல்ல குடியரசுத் தலைவர்கிட்ட போயிடணும். நீங்கள் பாராளுமன்றத்தில் அதை படிக்கிறீங்களோ இல்லையோ, படித்து முடிச்சுட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட நீங்கள் போயிடணும், அவரோட அனுமதி பெறணும். அடுத்த பாயிண்ட் பாருங்கள்,
அவரோட கருத்தை தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி, அவரோட அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் எந்த மாநிலத்தை சேர்த்துக்கிறீங்களோ, இந்தியா கூட சேர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த மாநிலத்தோட ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட போய் அவர் அவங்களோட கருத்தை கேட்கணும். ஓகேவா? பிஃபோர் ரெக்கமெண்டேஷன் ஹி ஹேஸ் டு ரெஃபர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கன்சர்ன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களுக்கு தான் சட்டமன்றம் இருக்கும், ஒன்றிய பிரதேசங்களுக்கு சட்டமன்றம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துல அவர் யாரையும் கேட்க தேவையில்லை. மாநிலத்தை நீங்கள் இணைக்கிறீங்க. இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீருங்கிறது முன்னாடி மாநிலமாக இருந்தது. ஸோ மாநிலத்தில் சட்டமன்றம் இருந்தது. ஸோ அப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட குடியரசுத் தலைவர் கண்டிப்பாக கருத்துக்களை கேட்டிருப்பார். ஓகேவா? ஸோ அவங்க இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே, பிரசிடென்ட் ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் அனுமதிட்ட வச்சாச்சு, குடியரசுத் தலைவர் பாராளுமன்றது சட்டமன்றத்திட்ட போயிட்டார். இப்போ அந்த சட்டமன்றம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் சட்டமன்றத்தில் இருக்கிறவங்க நாங்கள் இந்தியாவில் சேர விரும்பவில்லை அப்படின்னா குடியரசுத் தலைவர் என்ன முடிவெடுப்பார் அப்படின்னு பாருங்கள். குடியரசுத் தலைவர் மாநில சட்டமன்றத்தில் கருத்தை கேட்டு அதனை கேட்கலாம் அல்லது நிராகரிக்கலாம். அவர் என்ன பண்ணும், சட்ட அந்த நாட்டினுடைய சட்டமன்றத்தை கேட்டு தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. குடியரசுத் தலைவர் அவங்க கருத்து என்னவாக இருந்தாலும் அதை வந்து ஏற்கலாம். ஓகேவா? அவர் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அல்லது இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் இதெல்லாம் நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்தை ரிஜெக்ட் பண்ணி அந்த மாநிலத்தை இந்தியா கூட இணைக்கும் உரிமை குடியரசுத் தலைவருக்கு உண்டு. சரியா? இப்போ குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணிட்டார், அவரோட அறிக்கையை சமர்ப்பிச்சிட்டார். ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து சேர்ந்துக்கலாம், நம்ம கூட சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அறிக்கை கொடுத்துட்டார் அப்படின்னா பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிச்சுட்டா எந்த ஒரு மாநிலத்தையும் அல்லது எந்த ஒரு ஊரையும் இந்தியா கூட நம்ம சேர்த்திக்கலாம். சரியா? இப்படி தான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் சேர்க்கப்பட்டது. முதல் முதல்ல குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்று தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சேர்க்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி பாராளுமன்றத்தில் சிம்பிள் மெஜாரிட்டி, பெரும்பான்மை இருந்தாலே, பாதிக்கு மேலே இருந்தாலே போதும். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து இந்தியாவும் ஆரம்ப காலகட்டத்தில் 14 தான் இருந்ததுன்னு, இப்போ 28 மாநிலங்கள் இருக்குது. ஓகேவா? கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 8 + 12 14 மாநிலங்கள் புதுசாக சேர்க்கப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1947 இந்தியா வந்து 14 தான் இருந்தது. இப்போ இந்தியா வந்து ஒரு அமைப்பே இல்லாமல் இருந்தது, ஒவ்வொரு மாநிலமாக பிரிக்கணும் அப்படின்னு வரும்போது எப்படி பிரிக்கலாம், ரெண்டே விதத்தில் தாங்க பிரிக்க முடியும். ஒன்று, நிர்வாக வசதியாக பிரிக்கலாம். நான் நிர்வாக வசதிக்காக இதை ஒவ்வொரு மாநிலமாக ஒட்டுக்காக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா இந்தியாவில் நாம் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு, பல மொழிகள் பேசக்கூடிய நாடு. ஸோ மொழியின் வழியாக லிங்குஸ்டிக் பேசிஸில் இந்தியாவை பிரிக்கலாம். ஸோ நிர்வாக அடிப்படையில் இந்தியாவை பிரிக்கலாமா அல்லது மொழியின் அடிப்படையில் இந்தியாவை பிரிக்கலாமா? இப்போ தமிழ் பேசுகிறவங்களாம் தமிழ்நாடு, மலையாளம் பேசுகிறவங்களாம் கேரளா அப்படின்னு சொல்லி பிரிக்கலாமா அப்படின்னு சொல்லி, இல்லது நிர்வாக வசதிக்கு பிரிக்கலாமான்னு சொல்லி போய் தார் அப்படிங்கிற ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து June 1948 ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க. நீங்கள் இந்தியா ஃபுல்லாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்தியாவை எப்படி பிரிக்கலாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ எப்போ அமைக்கிறாங்க பாருங்கள், June 1948. அவர் என்ன பண்ணுறாரு, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், சரியாக 7 கழித்து இந்தியா ஃபுல்லாக 7 சுற்றிட்டு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறார். ஓகேங்களா? அவரோட அறிக்கையை எப்போ சமர்ப்பிக்கிறாரு, December 1948. இந்த மாதத்தை கூட ரொம்ப கிளியராக பார்த்துக்கோங்க. சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கலாம் இந்த மாதத்தை ரொம்ப கிளியர் கட்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? அவர் என்ன அறிக்கையை சப்மிட் பண்ணுறாரு அப்படின்னா, இந்தியாவை நிர்வாக வசதியாகவே பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறார். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வசதியாகவே பிரிக்கலாம். மொழி வழி மாநிலமாக நீங்கள் இந்தியாவை பிரிச்சிங்க அப்படின்னா, தமிழ் பேசுகிறவங்க தமிழ், மலையாளம் பேசுகிறவங்க கேரளான்னு பிரிச்சிங்கன்னா இது வந்து கிளியராக இருக்காது. நிர்வாக வசதியாகவே நம்ம இந்தியாவை பிரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறார். நம்ம சும்மா இருப்போமா? ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் பெருங்கலவரம். ஓகேவா? இந்தியாவே கொந்தளிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ December இதை சமர்ப்பிக்கிறார் இந்த அறிக்கையை. அதே December ஒரு குழு அமைக்கப்படுது. ஸோ JVP குழு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த JVP குழு அப்படின்னா டைரெக்டாகவே பிரதமரே இறங்கிடுவார். ஓகேவா? பாருங்கள், ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல்,
பட்டாபி சித்தராமையா இந்தியாவுடைய பெருந்தலைவர்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லி வல்லபாய் பட்டேலுக்கு வந்து ஒரு செலை வச்சாங்க. ஸோ அப்போ வந்து இப்போ இருக்குதுல்ல இந்தியாவில். ஸோ பார்த்திங்கன்னா பெருந்தலைவர்கள் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சித்தராமையா மூணு பேருமே டிசம்பர் மாதமே அவங்க அறிக்கையை சப்மிட் பண்ணி இதை படிப்பாங்க. அப்பயே பெரும் கலவரம் பிடிச்சிரும். ஸோ அப்பயே இவங்க களத்தில் இறங்கிடுவாங்க. இவங்க களத்தில் இறங்கிட்டு இவங்க எப்போ அறிக்கையை சப்மிட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், ஒரு வருஷம் டைம் எடுத்துப்பாங்க. ஏப்ரல் மாதம் இவங்க வந்து அவரோட அறிக்கையை கொடுப்பாங்க. இவங்களும் அதே அறிக்கையை தான் கொடுத்தாங்க. ஸோ மொழிவழி மாநிலமாலாம் மாநிலத்தை பிரிக்க முடியாது, நிர்வாக வசதிக்காக மாநிலத்தை பிரிச்சுக்கலான்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நிர்வாக அறிக்கை இப்போ ஜவஹர்லால் நேருவே சொல்லிட்டாரே, அதுக்கப்புறம் மாற்றுக்கருத்து என்ன அப்படின்னு இருக்கும்போது 1953 அக்டோபர் மாதத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்னு சொல்லி ஆந்திராவினுடைய மிகப்பெரும் தலைவர் அவர், அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆந்திராவை நீங்கள் வந்து மொழிவழி மாநிலமாக தான் நீங்கள் பிரிக்கணும், அதாவது ஆந்திராவில் எங்கள் மொழி பேசுகிறவங்க தனியாக பிரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருப்பார். அந்த உண்ணாவிரதத்தில் அவர் செத்தே போயிடுவார். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அக்டோபர் 1953 ஆந்திரா வந்து முதல் மாநிலம், ஆந்திரா தான் முதல் மாநிலம் லிங்குவிஸ்டிக் பேசிஸில் பிரிக்கப்பட்ட மாநிலம். மொழி பேசுகிறவங்க ஒரு மொழி பேசுகிறவங்களுக்கு ஒரு மாநிலம்னு பிரித்தது முதல்ல ஆந்திராவில் தான். இது வந்து இந்தியாவாக பிரிக்கலை, பிரிக்க வைக்கப்பட்டது, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் இதை பிரிஞ்சாங்க. சரியா? ஸோ இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அக்டோபர் 1953 தான் ஆந்திரா வந்து முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டேட், ஆந்திரா தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு மொழிவழி மாநிலமாக பிரிக்கிறதுக்கு. யாருனால? பொட்டி ஸ்ரீராமுலு. பட்டாபி சித்தராமையா, பொட்டி ஸ்ரீராமுலு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது முடிஞ்சு போச்சா? இப்போ ஆந்திரா பிரிஞ்சாச்சு. நம்ம சும்மா இருப்பாங்களா பார்க்குறவங்களாம், எங்கள் மாநிலத்தையும் பிரிங்கன்னு சொல்லி இந்தியாவே பெரும் கலவரத்தில் மறுபடியும் வெடிச்சது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபசில் அலி அப்படிங்கிறவரை கூப்பிட்டு, நீங்கள் இந்தியா ஃபுல்லாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி டிசம்பர் மாதம் அதே வருஷம். ஸோ இவர் கூட மித்த ரெண்டு பேர், கேஎம் பானிக்கர், ஹெச்என் குன்ரு அப்படிங்கிறவர், இது வந்து 3-member கமிட்டி. ஃபாசில் அலி தான் இதுக்கு சேர்மன், கேஎம் பானிக்கர், ஹெச்என் குன்ரு, இந்த மூணு பேர்களையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ரொம்ப முக்கியமான பேர். எத்தனை மெம்பர் கமிட்டின்னு கேட்பாங்க, எத்தனை பேர் கொண்ட குழு ஃபசில் அலி குழு அப்படின்னு கேட்பாங்க. பேர்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த வருஷம், எந்த வருஷத்தில் அமைக்கப்பட்டது, அறிக்கை எப்போ சமர்ப்பிக்கப்பட்டது, என்ன அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபசில் அலி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 1953 இந்த குழு வந்து அமைக்கப்படுது. ஸோ இவர் என்ன பண்ணிக்குவார் அப்படின்னா, 2 வருஷம் டைம் எடுத்துக்குவார். அவர் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறார். எப்போ அப்படின்னா, செப்டம்பர் மாதம் 1955 இவரோட அறிக்கையை சமர்ப்பிக்கிறாரு. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரிப்பா, மொழியின் அடிப்படையிலேயே நீங்கள் வந்து பிரிச்சுங்க, மாநிலத்தை பிரிச்சுக்கிறதுக்கு அனுமதி தரேன். அக்செப்டட் லாங்குவேஜ் ஆஸ் பேசிஸ் ஆஃப் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், நீங்கள் வந்து மொழியின் அடிப்படையிலேயே மாநிலத்தை பிரிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி இவர் தான் அறிக்கை விடுறாரு. ஸோ இப்போ இன்னொரு ஒரு பெரிய குழப்பம் வந்து ஏற்பட்டது. ஸோ என்ன அப்படின்னா, இந்தியா ஃபுல்லாமே ஒரு மொழி கொள்கையை மட்டும் கொண்டு வரலாம், அதாவது 1 language 1 state, அப்போ தான் ஹிந்தி வந்து பெரும்பான்மை மக்களால் பேசப்பட்டது. ஸோ அப்போ தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஹிந்தி பேசுகிற நாடாக ஆக்கலாம், இந்தியாவுக்கான மொழி ஹிந்தியாக மாற்றலாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ ஃபசில் அலி கமிஷன் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, ஒரே நாடு ஒரே மொழி என்ற கொள்கையை நிராகரித்தது. எப்போங்க? 1955 ஒரே நாடு ஒரே மொழிங்கிற கொள்கையை ஃபசில் அலி கமிஷன் தான் நிராகரித்தது. சரிங்களா? இப்போ மொழியின் அடிப்படையில் இந்தியாவை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? ஸோ என்னென்ன மொழி, எந்த மொழி 15வதாக உருவாக்கப்பட்டது? ஏன்னா இப்போ வரைக்குமே 14 மாநிலங்கள் இருக்குது இல்லையா, எந்த மாநிலம் 15வதாக உருவாக்கப்பட்டது, 28வது மாநிலம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம Article 1, 2 ப்ரியாம்பிள் இதை பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி கிளாஸில் பார்த்ததை மட்டும் ரொம்ப தெளிவாக பாருங்கள். இதுக்கு க்வெஸ்சன்ஸ் நீங்கள் எழுதி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல்லையே வந்து அருண் அகாடமி யூடியூப் சேனல்லையே இதுக்கான க்வெஸ்சன்ஸும் இருக்குது. ஸோ கிளாஸை பார்க்குறீங்க, ஒரு தடவை நோட் எடுத்து எழுதி பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் நம்ம அடுத்து க்வெஸ்சன்ஸ் யூடியூப் சேனலில் பார்க்குறீங்க, க்வெஸ்சன்ஸ் ஒவ்வொன்றுக்காக ஆன்சர் பண்ணி பார்க்குறீங்க. இதுவே உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு பாலிட்டி பொறுத்த வரைக்கும் போதுமானது. சரிங்களா? ஸோ ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள், ரெகுலராக கிளாஸ் பாருங்கள்,
கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். ஒரு மணி நேரம் நம்மளால் வந்து உட்கார முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ போலீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, எஸ்எஸ்ஆர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி எல்லாருமே இந்த கிளாஸை பார்க்கலாம். ஸோ எல்லாருமே எக்ஸாம் பாஸ் பண்ணுற அளவு தான் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? போர்ஷன்ஸும் சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மித்த போர்ஷன்ஸ்லாம் கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு முன்னாடி மூணு வீடியோஸ் போட்டிருக்கோம், அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பாருங்கள். ஓகேவா? க்வெஸ்சன்ஸும் கொடுத்துருக்கோம், அதையும் சைட் பை சைடாக அட்டன் பண்ணி பாருங்கள். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. இங்கிலீஷில் கூட நோட்ஸ் இருக்குது, தமிழ்லலாம் நோட்ஸே கிடையாது உங்களுக்கு. சரியா? இந்த வீடியோஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எக்ஸாமை பாஸ் பண்ணிவிட்டு போய் வேலையில் உட்கார்ற வழியே பாருங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.